எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக இரண்டு விசைப்படகு மற்றும் 16 தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் தற்போது கைது செய்து நடவடிக்கை எடுத்துள்ளது. நேற்று காலை மண்டபத்திலிருந்து மீன் பிடிக்க சென்ற ஒரு விசைப்படகையும் அதில் இருந்த 4 மீனவர்களையும் நெடுந்தீவு அருகே வைத்து கைது செய்த இலங்கை கடற்படையினர் மீனவர்களை மயிலட்டி துறைமுகத்திற்கும் படகை காலைநகர் கடற்படை முகாமிற்கும் தற்போது அழைத்து சென்றுள்ளனர். இதேபோல நேற்று ராமேஸ்வரத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற ஒரு விசைப்படகும் அதில் இருந்த 12 மீனவர்களையும் இருணைத்தீவு அருகே வைத்து கைது செய்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக வழக்கு பதிவு செய்து முழங்காவை கடற்படை முகாமிற்கு அழைத்து சென்றனர். விசாரணைக்கு பின்னர் 16 தமிழக மீனவர்களையும் சம்பந்தப்பட்ட மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரே இரவில் 16 தமிழர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்த சம்பவம் கடற்கரை கிராமங்களில் தற்போது பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கையில் தற்போது பொருளாதார நெருக்கடி காரணமாக அங்குள்ள பொதுமக்கள் மிகவும் அவதிக்கிட்டு தமிழகம் வரும் சூழலில் ராமேஸ்வரம் மற்றும் மண்டபம் மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்திருப்பது ஒரு விதமான அச்சத்தை ஏற்படுத்துவதாக ராமேஸ்வரம் மீனவர்கள் வேதனையுடன் தெரிவித்துள்ளனர். உடனே மத்திய மாநில அரசுகள் தலையிட்டு மீனவர்களையும் படகுகளையும் போர்க்கால அடிப்படையில் விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இலங்கையில் தற்போது பஞ்சம் தலைவிரித்தாலும் சூழலில் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடும் என்ற அச்சமும் ஏற்பட்டுள்ளதாக மீனவர்கள் தரப்பில் தெரிவிச்சிருக்காங்க. மனிஷா,